சந்தைகளிலும் விற்கப்படாத காய்கறி வகைகள் இந்த சந்தையில் விற்கப்படுகின்றன. அப்பொழுது வந்த ஏராளமான கிராம மக்கள் காட்டில் விளையும் விதவிதமான கீரைகளையும் பழங்களையும் கொண்டு வந்தனர். பொதுவாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பழங்களையே அவர்கள் கொண்டு வந்தனர். வயோதிப்பு பெண்கள் இதனை வியாபாரம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். சிறிய அளவில் கொண்டு வந்தே வியாபாரம் செய்தனர். மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் இலைகளை கேட்டால் அதையும் நமக்காக கொண்டு வந்து தருவார்கள். அது போன்ற ஒரு சந்தை இது. நான் அன்பளவிலிருந்து வருகிறேன். கடந்த 27 வருடங்களாக இந்த சந்தைக்கு வருகிறேன். கிராமப்புறங்களில் விளையும் பழங்கள், கீரைகள், பண்டநிலைகள், சேரா மற்றும் வாழை போன்றவற்றை விற்பனை செய்து வருகிறோம். தற்பொழுது அறவிடப்படும் அதிக அளவிலான போக்குவரத்து கட்டணம் காரணமாக சிறிய தொகை விற்பனை பொருட்களே இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது. நட்சத்திர பழங்கள் அதன் விளைச்சல் காலத்தில் மட்டுமே விற்பனை செய்யப்படும். இந்த விற்பனை தினமும் நடைபெறாது. பெரளவும் அவ்வாறானதே. கீரை வகைகளை எங்கும் காணலாம். மறுபுறம் பழுத்த வாழைப்பழங்களே கொண்டு வரப்படுகின்றன. நாங்கள் ரசாயனங்களை பயன்படுத்துவதில்லை. அன்னாசி, தேங்காய் போன்றவற்றையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். தற்பொழுது இங்கு காண கிடைக்கும் கீரைகளும் பழங்களும் இன்று சந்தைக்கு எடுத்து வரப்பட்டவையே ஆகும். நான் கொழும்பு 6 இருந்து வருகின்றேன். நான் இங்கு வந்ததற்கு காய்கறிகளின் மலிவு விலையும் ரசாயனமற்ற காய்கறிகளுமே காரணமாகும். வேலைத்தளத்திலிருந்து வெளியேறிய பின்பு இங்கிருந்து காய்கறிகளை எளிதாக எடுத்து செல்லலாம் என்பதால் இங்கு வந்தேன். அதனால்தான் என் கணவருடன் மீண்டும் இங்கு வந்தேன்.